ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு புதிய தகவலை பார்க்க இருக்கிறோன்னா, மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்காக பதிவுத்துறையில் கொண்டு வரப்பட்ட சட்டப்பிரிவு 77 சம்பந்தமாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வந்து 12/4/2024 அன்று விசாரணைக்கு வந்தது. அன்றைய விசாரணையில் அரசு தரப்பில் என்ன விவாதங்கள் வைத்தாங்க, அதற்கு கருத்துக்களை நீதிபதி அவர்கள் என்ன கூறினாங்க, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் எப்படி, அடுத்த ஹியரிங் என்றைக்கு நடக்கும், அதெல்லாம் குறித்த தகவலையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, ஆர்டிஐ, கிராம சபை சட்டங்கள், இப்படி பல்வேறு தொகுப்பில் 600 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதில் சர்வீசஸில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் கேஸ் அந்த ஆப்ஷன் போய்ட்டு பிரின்சிபல் சீட் அது கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த கேஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கு, சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் நடைபெற்ற கீழே உள்ள ஆப்ஷன். சென்னைங்கிறதுனால ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். இது மூணு விதமாக சர்ச் பண்ணலாம். ஒன்று வந்து கேஸ் நம்பர், இன்னொன்று ஃபைலிங் நம்பர், சிஎன்ஆர் நம்பர். நம்ம செக் பண்ண போகிறது கேஸ் நம்பரை வச்சு. கேஸோட டைப் வந்து ரிட் பெட்டிஷன், கேஸ் நம்பர் வந்து 10291, இயர் வந்து 2022. கீழே இருக்கக்கூடிய கேப்சா கூட டைப் பண்ணிவிடுங்க, 551381. சர்ச் கொடுத்துட்டேன். இந்த கேஸோட ஃபுல் இது வரைக்கும் எந்தெந்த தேதியில் வழக்கு விசாரணைக்கு வந்தது, எந்தெந்த தேதியில் அதாவது ஒத்தி வைத்திருக்கிறாங்க, அதாவது அடுத்த ஹியரிங் அட்ஜெட் பண்ணியிருக்காங்க, அது குறித்த விரிவான தகவல் வந்து இந்த கேஸ் ஸ்டேட்டஸில் போய் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் என்னென்ன ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதாவது இடைக்கால ஆர்டராக இருக்கட்டும், இல்லை இடையில உத்தரவாக இருக்கட்டும், என்னென்ன ஆர்டர் வந்து எந்த தேதியில் பண்ணியிருக்காங்க, எந்த நீதிபதிகள் பண்ணாங்க, அது குறித்த விரிவான எல்லா தகவலும் இந்த வெப்சைட்டில் லாஸ்ட்டில் போனீங்கன்னா இருக்கும். அதுக்கான PDF லிங்க் அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா PDF ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கேஸ் வந்து கடைசியாக 12/4/2024 அன்று வந்தது. அன்றைய தேதியில் என்ன விவாதங்கள் மேற்கொண்டாங்க, அதுதான் இப்போ நம்ம இதில் பார்க்க இருக்கிறோம். அதாவது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜெனரல், அவங்க வந்து வழக்கறிஞர் ஜெனரல் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவம் மற்றும் சர்பதிவாளர் மாவட்ட பதிவாளருக்கான அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது மற்றும் பிரிவு 22A 22B முக்கியத்துவத்தை வாதமாக வைத்தாங்க. இந்த சட்டமானது சட்டம் வந்த பிறகு உள்ள பத்திரங்கள் மட்டுமே ரத்து செய்ய முடியும், அல்லது சட்டம் வருவதற்கு முன்புள்ள பத்திரங்கள் மட்டுமே ரத்து செய்ய முடியும் என்று இல்லாமல் முழுமையாக அனைத்து பத்திரங்களையும் ரத்து செய்ய முடியும் என்று முன் தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி தங்களுடைய வாதங்களை முன்வைத்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து நீதியரசர் வந்து இந்த சட்டத்தில் அவங்களுடைய கருத்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த சட்டங்கள் வருவதற்கு முன்பு உள்ள பத்திரங்களை ரத்து செய்ய முடியும் என்றால் பழைய நிறைய பத்திரங்களை ரத்து செய்வதற்கு மனு விண்ணப்பங்கள் வரும், அதனால் வேலை பழுவும் உங்களுக்கு அதிகரிக்கும் மற்றும் அதனுடைய விளைவுகளும் மோசமானதாக ஏற்படுத்தக்கூடும். சட்டம் வந்த பிறகு உள்ள பத்திரங்கள் மட்டுமே ரத்து செய்ய முடியும் என்றால் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று கூறினர். மோசடி பத்திரம் இல்லாமல் ஒரு மாவட்ட பதிவாளர் அவர்களுடைய அதிகாரத்தை மீறி சில உத்தரவு பிறப்பித்துள்ளார் எனவும், ஒரு மாவட்ட பதிவாளர் ஒரு உயிலை வைத்து மோசடி பத்திரம் பதிவு செய்து அது சம்பந்தமாக புகார் மனு பெற்று மேற்படி அந்த உயிலை வைத்து பதிவு செய்த பத்திரத்தை மோசடி பத்திரம் என்று ரத்து செய்து இருந்திருப்பார். அது சம்பந்தமாக நீதியரசர் பார்க்கும்போது நீதியரசர் வந்து அது சம்பந்தமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேற்படி அந்த மாவட்ட பதிவாளர் வந்து உத்தரவில் உயிலை உற்று நோக்கும் போது மேற்படி அந்த உயிலானது மோசடி உயில் என்று தெரிய வருகிறது, எனவே அதன் அடிப்படையில் ரத்து செய்கிறேன் என்று ஒரு உத்தரவை அந்த மாவட்ட பதிவாளர் கூறியிருக்கும் போது
ஒரு மாவட்ட பதிவாளர் ஒரு உயிலை உற்று நோக்கும் போது அது எப்படி மோசடி பத்திரம் என்று தெரிய வரும் என்று இவ்வாறு மாவட்ட பதிவாளர் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை எவ்வாறு வேண்டுமானாலும் பயன்படுத்தும் வகையில் இருக்கிறது என்று கூறியிருந்தார். ஸோ இந்த வழக்கினுடைய இந்த வாதங்களை அதாவது இந்த கருத்துக்களை முன்வைத்து விட்டு இந்த வழக்கு வந்து 15/4/2024 அன்று நடைபெறும் என்று ஒத்து வைத்துள்ளார். அந்த கேஸ் வந்து அஜெண்டட் பண்ணியிருக்காங்க. 15/4/2024 அன்று அதனுடைய விவாதங்கள் தெளிவாக எனக்கு கிடைத்த பின்பு கண்டிப்பாக மற்றொரு காணொளியை அப்டேட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.